ഭൂം തദ്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്രദുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രശോദയാ ഭൂം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே சாஸ்திரங்கள் பல்வேறு விதமாக இருந்துகிட்டு இருக்குது. ஜோதிட சாஸ்திரம், அங்க லட்சண சாஸ்திரம், சாமுத்திரிக லட்சண சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், கைரேக சாஸ்திரம், வானவியல் சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், மணியடி சாஸ்திரம், இந்த மாதிரி பல்வேறு விதமான சாஸ்திர விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே அங்க லட்சணத்தை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத விட உங்களுடைய உடம்புல வந்து ஒரு சில பகுதிகள் துடிப்பு வரும் பொழுது அந்த துடிப்பிற்கு ஏதாவது யோகம் அல்லது அவயோகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் பொதுவாகவே இடது கண் துடிச்சா நல்லதா அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இடது கண் துடிச்சால் கெட்டதா அப்படின்னு கூட கேட்கல, உங்களுடைய கேள்வியில் கேட்கும் போதே இடது கண் துடித்தால் நல்லதா அப்படிங்கிறது, ஏன்னா நமக்கு நல்லது நடக்கணுங்கிற ஆதங்கம் வந்து உங்களுடைய மனசில் வந்து ஆழ பதிவு பெற்றிருக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் இடது கண் துடிச்சால் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுதோ, அந்த காரியத்துக்காக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுதோ, அந்த காரியத்திற்காக நீங்கள் புறப்படும் பொழுதோ உங்களுக்கு இடது கண் துடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நன்மை கிடைக்கும், உங்களுடைய வாழ்நாளில் வந்து மறுக்க முடியாத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்ப்பு வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் வந்து நீதிமன்றம் செல்லும் பொழுது இந்த மாதிரியான இடது பக்கம் வந்து கண் துடிச்சது அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான சமாதானமான ஒரு சூழல் ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ங்கிற விஷயத்தையும் நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். ஒரு தங்கம் வாங்குகிறோம் அல்லது வந்து அதிகபட்ச ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதுக்காக ஆடம்பர செலவு சம்மந்தப்பட்ட வாகனம் வாங்குகிறோம் அல்லது ஒரு பூமி வாங்குகிறோம், ஒரு தோட்டம் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு மனை வாங்குகிறோம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முயற்சி செய்யும் பொழுது இந்த மாதிரியான இடது கண் துடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கலகம் இல்லாமல் சந்தோஷமாக கைகூடி வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான இடது கண்ணோ அல்லது இடது கைவரல் வந்து ஒரு படபடப்பாக துடிதிருப்பு, படபடப்பு அப்படிங்கிறத விட ஓரளவு துடிப்பு இருந்துகிட்டு இருக்கும், அந்த மாதிரியான துடிப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்வில் நீங்கள் வந்து கணிசமான அப்படிங்கிறத விட ஒரு முன்னேற்றமான ஒரு முதல் மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் நம்பலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறோம், அரசு உத்தியோகத்துக்காக ஒரு தேர்வு எழுதுகிறோம், அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியான நேரங்களில் வந்து இடது கண் துடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்வில் வந்து வெற்றி பெறக்கூடிய அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு வாகனம் வாங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பரை வந்து கூட்டி பார்ப்போம், அந்த நாலு நம்பர் சேர்ந்து வரும்பொழுது நமக்கு நல்லதான்னு பார்ப்போம், அல்லது இன்ஜின் நம்பரை வந்து கூட்டி பார்த்து இன்ஜின் நம்பர் சம்மந்தப்பட்டையில் ஒத்தப்படையா ரெட்டப்படையா உங்களுக்கு ராசியான நம்பரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அந்த வாகனம் வாங்கும் பொழுது வந்து என்ன கலரில் எடுத்தால் உங்களுக்கு யோகம் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிப்போம். அதே மாதிரி அந்த வாகனத்தை வந்து எந்த நாளில் எடுத்தால் நல்லது, எந்த நேரத்தில் பூஜை போட்டால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம கணிச்சு பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வாகனத்துக்கு நீங்கள் பதிவு செய்யும் பொழுதோ அல்லது முதல் முதலாக பணம் அட்வான்ஸ் தொகை கொடுக்கும் பொழுதோ இந்த மாதிரியான இடது கண் துடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு யோகம் இருந்துகிட்டு இருக்கும், அல்லது அந்த வாகனத்துக்கு ஏதாவது கடன் போட்டு எடுத்திருந்தீங்கன்னு வைங்களே அந்த கடன் தொகையை வந்து அந்த கடன் தவணையை தவறாமல் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இடது கண் துடிக்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகளையே அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்மையாக இருக்கும். ஆனால் இந்த இடது கண் துடிக்கிறதுல இந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறது உண்மையாக கிடைக்கும்ங்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இடது கண் துடிச்சது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நன்மையாக அதிர்ஷ்டமாக யோகமாக நடக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதுவே ஆண்களுக்காக இருந்தது வைங்களே, ஆண்களுக்கு இடது கண் துடிச்சது அப்படின்னா தேவையில்லாத கெடுதல் வரக்கூடியது, தேவையில்லாத தடங்கள் வரக்கூடியது, தேவையில்லாத அதாவது தோல்விகள் ஏற்படக்கூடியது, தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு நல்ல காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னு வைங்களே, எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஆண்களுக்கு இடது கண் துடிச்சது அப்படின்னா அந்த காரியத்தில் வந்து மிக மிக கவனமாகவும் அதிகபட்ச எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துறது தான் இந்த இடது கண் துடிக்கிறது அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு வேலையோ அல்லது வேறு வகையான முயற்சியோ அல்லது ஒரு வாகனம் எடுக்கிறதோ அல்லது ஒரு பூமி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது இந்த இடது கண் துடிச்சது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை, பலமுறைக்கு நூறு முறை யோசனை பண்ணி செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட சாதாரணமான முயற்சி அப்படிங்கிறத விட அதிகபட்ச முயற்சியும் அதிகபட்ச எச்சரிக்கையும் அதிகபட்ச கவனத்தோடும் அந்த விஷயத்தை கையாளணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி தெரிவிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த இடது கண் துடிக்கிறது ஆண்களுக்கு.
திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, ஆண்களுக்கு இடதுகண் துடிச்சது அப்படின்னா அது அபச குணம், பெண்களுக்கு இடதுகண் துடிச்சது அப்படின்னா அது அதிர்ஷ்டமான வாய்ப்புங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பஞ்சாயத்து பேசுகிறீங்க, அல்லது நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, அல்லது குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக, எதிர்கால தேவைகளுக்காக, எதிர்கால திட்டங்களுக்காக ஒரு சில விஷயங்களை பேச போகிறீங்க அப்படின்னு வைங்களே, அந்த மாதிரியான நேரங்களில் ஆண்களுக்கு இடதுகண் துடிச்சது அப்படின்னா உங்களுடைய பேச்சில் வந்து எச்சரிக்கையாக இருந்துகிட்ருக்கணும், கவனமாக இருந்துகிட்ருக்கணும், மற்றவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும், அல்லது மற்றவங்க பேசும்போது நீங்கள் மறுப்பு சொல்லாமல் இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாகவே பாருங்களேன், நம்ம வந்து ஒருவருக்கு நல்லது சொல்லலாம்னு நினைப்போம், அல்லது நல்ல விஷயங்களை ஆறுதலாக சொல்லுவோம், அவரை நல்லவர் நினச்சிக்கிட்டு இருப்போம். நீங்கள் நல்லது சொன்னால் கூட அது உங்களுக்கே வந்து எதிர்மறையாக கெடுதலாக வரக்கூடிய சூழல் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆறுதல் சொல்லும் பொழுதோ, நல்லதுன்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுதோ உங்களுக்கு இடதுகண் துடிச்சது அப்படின்னா அந்த விஷயத்தை, அந்த ஆறுதலை சொல்லாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மௌனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தியாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு அறிவாக இருந்தாலும், அந்த அறிவு, அந்த படிப்பு, அந்த தத்துவம் இதையெல்லாம் நீங்கள் பேச்சாக கொடுக்கும் பொழுது நீங்கள் அறிவாளி அப்படிங்கிறத வந்து சமூகம் ஏற்றுக்கும். ஆனால் அதைவிட நீங்கள் இவ்வளவு தத்துவத்தையும், இவ்வளவு அறிவு, இவ்வளவு சமூகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட ஒருவர் அமைதியாக இருந்தார்னு வைங்களே, அவர் உங்களை விட அறிவானவராக தெரிவார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அந்த மாதிரி அந்த மௌனத்தை வந்து அதிகபட்சமாக கையில் எடுத்துக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இடதுகண் துடிக்கும் பொழுது, ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, பிரார்த்தனை பண்ணுறீங்க, வேண்டுதல் வைக்கிறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்கும் மேலே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மௌனமாக இருந்தாலே போதுங்க, நீங்கள் வந்து மகாத்மாவாக மாறக்கூடிய அல்லது மிகப்பெரிய ஒரு சாதனையாளனாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். வரக்கூடிய எதிர்ப்புகளை வந்து வழியிலேயே தடுத்து வைக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வாயை கொடுத்து கெடுக்க அப்படிங்கிறத விட வாயை கொடுத்து கெடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்களே தற்காத்துக் கொள்ள முடியும். அந்த மாதிரி இடதுகண் துடிச்சது அப்படின்னா ஆண்களுக்கு வந்து அது அபச குணமாகவும், அதே இடதுகண் பெண்களுக்கு துடிச்சது அப்படின்னா அது வந்து அதிர்ஷ்டமான ஒரு நேரமாகவும் நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை நீங்கள் உணர்ந்துக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட உறுதியான மனிதனையும் சிறிதளவாவது தடுமாற செய்துவிடும்ங்கிற விஷயத்தை எடுத்துச் சொல்லி, ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.